தமிழர்களே சிவகுமாரின் அன்பான வணக்கம் ஒரு பிரபலமான திரைப்பட வசனம் ஒன்று உண்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு திரைப்படத்தில் அந்த கதாநாயகன் கேட்குறார் ஒருத்தர் கட்டக்க அவர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து கான்ட்ராக்ட்லாம் எடுத்து அதில் பணம் சம்பாதிக்கிறவர் தப்பான வழியிலன்னு வச்சிங்களேன் அப்போ இவர் கேட்பார் அஞ்சு அஞ்சு பைசாவா அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் தடவை திருடினா அது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் டக்குன்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்ல அஞ்சு அஞ்சு பைசாவா திருடுறது இப்ப அஞ்சு பைசாவே புழக்கத்தில் இல்லை அது வேற அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து தினம் அஞ்சு பைசாவா எடுத்தா இது ஏதோ கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கு ஏன்னா அஞ்சு பைசா தானே இதெல்லாம் ஒரு திருட்டா அப்படின்னு தோணும் ஆனா சின்ன விஷயங்கள் அது தவறாக இருந்தாலும் அதனுடைய விளைவு மிகப்பெரிதாக இருக்கும் இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொல்லும் காழ்த்த விடத்து அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்றார் முள்ளுமரம் சின்னதா இருக்கிறப்பவே அதை வெட்டிடுங்க ஏன்னா அது பெருசா ஆன பிறகு சின்னது இது என்ன பண்ண போகுது அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா பெருசான பிறகு வெட்டுறதுக்கு போனால் அது வெட்டுறவங்க கையை வெட்டிடும் அப்படிங்கிறார் எவ்வளோ முக்கியமான விஷயம் சார் சில பேர் இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு சாப்பிடுவாங்க காலையில் வீட்டில் நல்லா சாப்பிட்டு வந்திருப்பாங்க ஆஃபீஸுக்கு வந்தவொடனே ஒரு ஒரு டீ குடிக்கிறதுக்கு பதினோரு மணிக்கு போயிட்டு அங்கே கடையில் அது வித விதமாக வறுத்து வச்சிருப்பாங்களா ஓ அதில் ஒரு ரெண்டு வடை சாப்பிட்றது அப்புறம் ஒரு பக்கோடா எடுத்து சாப்பிட்றது ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்றது லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் பிரஞ்ச் அப்படின்னே ஒன்று வச்சிருக்கிறாங்க சாப்பிடுவதுன்றது சும்மா ரெண்டு வடை சாப்பிட்டா என்ன சார் ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதுவே ஒரு பழக்கமாக மாறிடுது சார் சில பேர்கிட்டக்க நான் கோவிலுக்கு போறேன்னு கூட சொல்ல முடியல சார் நான் திருப்பதிக்கு போறேங்க அப்படின்னா சார் மறக்காமல் எனக்கு நாலு லட்டு எனக்கு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்றான் சார் பழனிக்கு போகலாம்னு இருக்கிறேன் நீங்கள் முடிச்ச உடனே எனக்கு ஒரு டப்பா பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்றார் சார் மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணலான்னு நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலும் வெளில வந்தா அந்த தெரு ஒரு இடத்துல பக்கோடா போடுவாங்க சார் எனக்கு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு ஐயோ வெளியூர் போறோம் கோவிலுக்கு போறேன்னு சொன்னது ஒரு தப்பா அங்க போனா இதை திங்கறதுக்கு வா இதை போனா இங்க திங்கறதுக்கு வா ஏ நாக்கு அடிமை ஆகி விடுகிறோம் இதுல சுவையான விஷயம் என்ன அப்படின்னா சாப்பிடறது இல்லையா அதனால சுவையான விஷயம் சொல்லணும் வயதாக வயதாக இந்த கண் பார்வை மங்கும் காது கேட்பது மங்கும் சுவாசிக்கிற வேகம் கூட முன்ன பின்னதா இருக்கும் ஆனா பாருங்க தொடு உணர்ச்சி கூட சில பேருக்கு குறையும் ஆனால் இந்த நாக்கு சுவை இருக்குது அது மட்டும் கடைசி வரைக்கும் குறையவே குறையாது வயது வித்தியாசமே இல்லாமல் நாக்கு தன்னுடைய சுவை உணர்ச்சியை இழப்பதே இல்லை அது இழக்காதபடி நம்மால் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் விதவிதமாக உள்ளே தள்ளிக்கிட்டே எப்படி ஆரம்பிச்சது அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறப்போ முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு நாற்பது வயசுல டீ சாப்பிட்றப்போ ஒரு வடை சாப்பிட்றதுன்னு ஆரம்பிச்சு அந்த பழக்கமே கடைசியில் நம்மளை சாப்பிட்டுடுது அதை தான் வள்ளுவன் சொல்றான் சின்ன விஷயம் தானே இது என்ன செய்ய போகுதுன்னு நினைக்காத அது முள் மரமா இருந்ததுன்னா முள்ளு தானே சின்னதா இருக்கு அப்படின்னு எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்குமா இல்லை வாயில் போட்டுக்குமா அது சிறியதாக இருக்கும் பொழுதே எடுத்து தூக்கி போட்டு விடுங்கள் உலக பெருவீரன் மாவீரன் அலெக்சாண்டர் அவன் முன்னால மெலண்டஸ் அப்படின்னு ஒரு கொள்ளைக்காரனை கொண்டு வந்து கைது செய்து நிறுத்துகிறார்கள் அவன் கடல் கொள்ளைக்காரன் இவன் அலெக்சாண்டர் கேட்குறான் நீ ஒரு கப்பல் வச்சிருக்கிற அப்படின்றதுக்காக கடல்ல இதே மாதிரி இன்னொரு கப்பலில் போறவங்கெல்லாம் கொள்ளையடிக்கிற துணிச்சல் உனக்கு இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டான் அவன் சொன்ன பதில் இருக்குது அலெக்சாண்டர் ஆடி போயிட்டான் ஏன் தெரியுங்களா அவன் சொன்னா நான் ஒரே ஒரு கப்பல் வச்சிருக்கிறேன் கடலில் போகிறேன் இன்னொரு கப்பல்ல வரவங்களை எங்க ஆளுங்கள்லாம் போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கட்டி போட்டு கொள்ளை அடிச்சிட்டு வந்துடுற இந்த வழக்கம் எங்கேருந்து வந்தது தெரியுமா வேற எங்கேருந்து வரல அலெக்சாண்டர் நீ ஒரு கப்பல் படையே வச்சிருக்க கப்பல் படையோட கடல்ல போய் இன்னொரு நாட்டுல இறங்கி நாட்டுல இருக்கிற மக்கள்கிட்ட இதெல்லாம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு வரிய அந்த துணிச்சல் உனக்கு எங்கிருந்து வந்ததோ அங்கே இருந்தா எனக்கும் இந்த துணிச்சல் வந்ததுன்னு தான் அலெக்சாண்டர் ஆடி போயிட்டான் என்ன இப்படி சொல்ற ஆமா நான் கடல்ல கொள்ளடிக்கிறேன் நீ கடல் கப்பல் படையோடு போய் நிலத்துல கொள்ளடிக்கிறேன் மற்றபடி உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆஹா ஒரு கப்பல் ஒன்றை வைத்து கொண்டு கொள்ளையடித்தால் அவன் கொள்ளைக்காரன் ஒரு கடல் படை கப்பல் படையோடு போய் மக்களை கொள்ளையடித்தால் அவன் மாவீரனா ஜனங்க இப்படி பேர மாத்தி மாத்தி சொல்லலாம் ஆனால் தவறு தவறுதான் அளவு சிறிதா பெரிதா என்பதல்ல நாம் கணவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகுது சில விமான நிறுவனங்கள்ல என்ன பண்ணுவாங்க அந்த விமானத்துல புறப்பட்ட கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் எல்லாம் ஸ்டெடி ஆன பிறகு வந்தவங்களுக்கெல்லாம் வரவேற்பு அப்படின்னு வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு ஒன்னு கொடுப்பாங்க அது மாதிரி அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருக்கும் காலையில வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு ஒரு சின்ன மதுபானம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு வராங்க ஒரு பெரியவர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் சொன்னது இல்ல வேணாமா எனக்கு வேணாமான் அந்த ஏர்ஹோஸ்டர்ஸ் உடனே இல்லை சாப்பிடுங்க இது ஒரு தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆயுசுக்கும் மறக்க மாட்டீங்க முதல் முதல்ல எங்கள் விமானத்துக்கு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு தான் எங்களுடைய தொடக்க நாள் அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்திருக்கிற நீங்கள் எங்களுடைய சீஃப் கெஸ்ட்டில் ஒருத்தர் சாப்பிடுங்க இல்லை வேண்டாமா அந்த பழகம் எனக்கு வேண்டாமா சாப்பிடுங்க அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சரி நான் சாப்பிடல ஆனால் இந்த விமானத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் அவர் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இட்ஸ் ஏ ஹானர் இருந்தாலும் உங்க சார்பா அவருக்கு கொடுத்துட்றோம் யாரு கொடுக்கணும்னு சொல்லுங்க என்னோட ஃப்ரெண்டு அங்கே காக்பீட்ல இருக்கிறாரு அந்த ஏர் ஹோஸ்டஸ் என்னங்க சொல்றீங்க காக்பீட்ல பைலட் தான் இருக்கிறார் ஆமாமா தான் என் ஃப்ரெண்டு அவருக்கு வேணா கொடுத்துருங்களேன் அப்படின்னாரு சார் அவருக்கு இதை கொடுத்து மதுபானெல்லாம் அவர் கொடுக்க கூடாது கொடுத்தா அவ்வளவுதான் நம்ம பயணம் என்ன ஆகும் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்ட கேட்டார் அதே மாதிரிதாம்மா அவரு குடிச்சார்னா இந்த பழக்கத்தினால நம்முடைய பயணம் பாதிக்கப்படும் இல்லையா அதே மாதிரி தான் நீ கொடுக்குறதுக்காக இப்போ நான் இதை சாப்பிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை பயணமும் பாதிக்கப்படலாம் தவறு ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்க இதை ஒரு தடவை சாப்பிட்டா வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோன்னு இவ்வளவு வலிமையான ஒன்றை நான் இத்தனை வயசுக்கு மேலே குடித்து இது ஒரு பழக்கமாக மாறி என்னத்துக்கு இந்த வம்பு வேண்டாமே அப்படின்னாரு இளைதாக முள்மரம் கொள்க சின்னது தானே ஒரு தடவு தானே அளவுல சிறியது தானேன்னு நினைக்காதீர்கள் தவறு என்று தெரிந்தால் தீமை என்று தெரிந்தால் உடனே தூக்கி போடுங்கள் விமானம் மாதிரியே நம்முடைய வாழ்க்கையும் வெற்றிவானத்தில் அருமையாக மேலே செல்லும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்